ஏசாயா 12:6 சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஆண்டவர் நம் நடுவில் பெரியவராயிருக்கிறார். நமது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துளி பகுதியிலும், ஒவ்வொரு இமை பொழுதும் ஆண்டவர் தூங்காமல் உறங்காமல் நம்மை விட்டு விலகாமல் அவர் பெரியவராயிருக்கிறார். நேரம் பார்த்து, ஆம் நாள் நட்சத்திரம் பார்த்து நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியமும் இல்லை. ஒரு ராஜா ஒரு தேசத்தில் இருந்தார். அவர் காலை எழும்பினோடனே சூரியனைத்தான் வணங்கிவிட்டு மக்களை பார்ப்பார். ஒரு நாளில் மழைக்காலம், சூரியனை பார்க்க முடியவில்லை. ஜன்னலை திறந்து பார்த்தால் ஒரு ஏழை மனிதனை பார்த்தாராம். ஒரு புத்தகத்தை போட்டிருந்தது. அவர் பார்த்து அவருக்கு மிகவும் கோபம். பார்த்தும் ஒரு பெரிய மனிதனையும் பார்க்கவில்லை, சூரியனையும் பார்க்க முடியவில்லை என்று கோபத்தோடு திரும்பினால் அவருடைய தலையிலே கொஞ்சம் காயம் பட்டு விட்டது, சுவரையில் அடித்து. அந்த மனிதன் அழைத்து வாருங்கள் என்று சொல்ல அந்த மனிதனும் வந்து ராஜாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். உன்னால் தான் தலையில் அடிபட்டது என்று சொல்ல இந்த ஏழை மனுஷன் சிரிக்க ஆரம்பித்தானாம். ஏன் சிரிக்கிற என்று கேட்டபோது, நீங்கள் என் முகத்தை பார்த்ததுனால உங்களுக்கு சின்ன காயம் வந்தது, ஆனால் உங்கள் முகத்தை நான் இப்போ பார்க்குறேன், என் தலையே நீங்கள் துண்டிக்க போறீங்க, அதனால் நினைத்து சிரித்தேன் என்று சொன்னாராம். அல்லேலூயா. என் முகத்தை பார்த்து உங்களுக்கு சின்ன காயம்தான் பட்டது, ஆனால் உங்கள் முகத்தை பார்த்து என் தலையே துண்டிக்க போறீங்க என்று சொன்ன போது தான் ராஜாவுடைய கோபம் நீங்கி போச்சு. சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பேறி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. சியோனிலே வாசம் பண்ணுகிற ஒரு பெரிய பாக்கியம் உண்டு. 48:1 சொல்லுகிற, சியோனிலே நம்முடைய ஆண்டவர் பெரியவர். சியோன் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்காக நியமிக்கப்பட்ட உன்னதமான வாசஸ்தலம். அதில் நம்முடைய ஆண்டவர் இயேசு பெரியவராயிருக்கிறார். கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிற சியோன் மகாராஜாவின் நகரம் என்று அந்த சங்கீதத்துடைய 2 சொல்லுகிறது. மகாராஜாவின் நகரம், அது பரலோக மகிமை நிரம்பிய இடம் என்று வாசிக்கிறோம். அமெரிக்காவுக்கு வேலைக்கு நம்முடைய பிள்ளைகள் போனால், அழகான பட்டணத்துக்கு என்னுடைய மகன் வேலைக்கு போனான். அமைதியான இடம், இயற்கை மாற்றங்கள் இல்லாத நல்ல காற்றோட்டமல்ல தேசத்துக்கு என்னுடைய மகன் மகள் போனாள் என்று பெரிய பூரிப்படைவோம், பெருமையாக பேசிக்கொண்டிருப்போம். நானும் விசா எடுத்திருக்கிறேன், போவேன் என்று சொல்லி சந்தோஷமாய் சொல்லுவோம். ஒரு மனிதன் பல்லவத்தினுடைய தரிசனம் கண்டானாம். அந்த தரிசனத்திலே அவன் பரலோகம் அமெரிக்கா போல் இருக்குமா என்று நினைத்தால், அந்த பரலோகம் மிக அழகான வாசல், தங்கத்தினால் முத்துக்களினால் வைடூரியங்களினால் சுகந்தி, இப்படிப்பட்ட 12 கற்களினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மாளிகை பிரகாசித்து கொண்டே இருந்ததா. அது வாசலை போனால் கதவு திறந்தது. அங்கே வரவேற்க தூதர்கள் வரவில்லை, இயேசுவே வந்தாராம். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை வந்து அவனை வரவேற்று அழைத்து கொண்டு போன போது ஒரு பெரிய திரை அவனுக்கு காணப்பட்டதா. அந்த திரையில ஒரு மனிதன், ஆம் மனிதர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறான், அழுது கொண்டே இருக்கிறான், ஊழியத்தில் ஓடி ஓடி உழைக்கிறான், ஆத்துமாக்களை தேடி ஓடுகிறான், தாராளமாக உதவி செய்கிறான், வியாதிசரை சுகமாக்கும் பணியெல்லாம் செய்கிறான். இது யார் என்று கேட்டபோது ஒரு தூதன் சொன்னானா, நீயாக இருக்க வேண்டியவன், நீ செய்யாததனால் உனக்கு இது காட்டப்படுகிறது என்று சொன்னபோது அழுதானா. ஆண்டவரே, ஒரு சந்தர்ப்பத்தை தாரும், பல்லவத்தில் நான் உழைத்ததும், நான் ஊழியம் செய்ததும், ஆத்துமாக்களை தேடி ஓடினதும், அழிந்து போற ஜனங்களுக்காக ஜெபித்த ஒரு ஜப ஊழியமும் இல்லாமல் பரலோகம் நான் வரக்கூடாத ஆண்டவரே, நிலைத்திருக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு வேண்டும் என்று அழுதானாம். கையத்துக்கு ஒரு அலையிலேயே சொல்லும். இதெல்லாம் கட்டுக்கதை போல இருந்தாலும் நித்தியமானதை நாம் ஒரு நாளில் பார்க்க போகிறோம். பரலோகம் மேன்மையானது சியோனிலே, சியோனின் வாசம். அவர் பெரியவர், அவர் சியோனிலே வாசம் பண்ணுகிறார். நீங்கள் ரோமர் 11 அதிகாரம் அதனுடைய 26 வசனத்தை வாசியுங்கள்.
ரோமர் 11:26 வாசிப்போம். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றோம். அவபக்தி நீங்கிற இடம்தான் சியோன். பக்தி இல்லாத காரியத்தை சபை எப்பொழுது முக்கியப்படுத்துகிறதோ அது அவபக்தி என்பது பொருள். பக்தியாக நாம் ஆராதித்தோம், முழங்காலில் நின்றோம், கண்ணீர் வடித்தோம், அழுது ஜெபித்தோம், தேவனுக்கு அஞ்சு நடந்தோம், ஒரு சின்ன தவறு நடந்தாலும் மன்னியும் மன்னியும் என்று கதறினோம், நம்மை ஆண்டவருக்கு முன்பாக உடைத்து உள்ளத்தை ஊற்றி அழுது கண்ணீர் வடித்தோம், ஆண்டவரோட நெருக்கமான உறவு வைத்தோம், இது பக்தி. ஆனால் அவபக்தி உள்ள வாழ்க்கை என்றைக்கு நீங்கிறதோ சியோனாய் மாறுகிறோ. அல்லேலூயா. எது அவபக்தி என்பதை ஒரு புத்தகத்தில் படித்தேன். காணிக்கை கொடுக்க 10 ரூபாய் நாம் கொடுக்கிறது பெரிதாக இருக்குமாம், ஆனால் ஷாப்பிங் சென்டர் போகிறதுக்கு 1000 ரூபாய் தான் இருக்குன்னு வீட்டில் சொன்னால் சின்னதாக எண்ணப்படுமாம். 1 மணி நேரம் ஜெபிக்க சலிப்பாக தோன்றுமாம், ஆனால் 3 மணி நேரம் ஒரு டிவி ஒரு ப்ரோக்ராம் பார்ப்பது இனிப்பாக தெரியுமாம். நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் செய்தி டிவியெல்லாம் பார்க்கிறது நமக்கு ஆர்வமாக தெரியுமாம், அதில் சந்தேகமே இருக்காது, உண்மை என்று நம்புவோம். ஆனால் வேதத்தை படிக்க நமக்கு சலிப்பு, அதில் 1000 சந்தேகம் வருமா, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. செய்தித்தாளை நம்புகிறோம், அவன் என்ன எழுதினாலும் நம்புகிறோம். பிறரை குறை பேச வாய் தடுமாறாது, ஆனால் ஒரு நல்ல இடத்தில் ஜெபிக்க இல்லை சுவிசேஷம் அறிவிக்க வெட்கப்படுகிறோம், தடுமாறுகிறோம். ஆம், நண்பர்களோடு கதை பேச முன்னால் வந்து நிற்போம், ஆலயத்திற்கு வாசலில் வந்து நிற்போம், முடிந்தால் கதவு பக்கத்திலே வந்து நிற்போம். இதுதான் அவபக்தி என்று ஒரு புத்தகத்தில் இருந்தது. ஒரு அலையிலே சொல்லுவோம் அலையிலோயா. இந்த அவபக்தி உள்ள கூட்டங்கள் பெருகிக் கொண்டிருக்கும் போது முறுமுறுப்பு, குறை பேசுவது, இதெல்லாம் அவபக்தி. எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, வீட்டில் கணவன்கிட்ட முறுமுறுப்பு, பிள்ளைகள்கிட்ட முறுமுறுப்பு, ஒரு சின்ன சந்தோஷம் கூட கிடையாது, ஒரு அன்பான விசாரிப்பு கிடையாது, எப்போ பார்த்தாலும் குறை பேசுவது. வீட்டில் குறை 1000 இருக்கும், நிறைவை பற்றி பாராட்டுவதோ பேசுவதோ கிடையாது. ஆலயத்துக்கு வந்தால் குறை பேசுவது முறுமுறுப்பது இல்லை. அவபக்தி நீங்கள் இடம்தான் சியோன். எத்தனை பேர் கையை தூக்கி ஒரு அலையிலே சொல்லுங்க, உனது அவபக்தி நீங்கி கர்த்தர் சொல்கிறார் நீ சியோனில் வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பேறி இஸ்ரவேலின் பரிசுத்தர் இன்றைக்கு சொல்கிறார், உன் நடுவில் நான் பெரியவராயிருப்பேன். அல்லேலூயா. சியோன் என்று சொன்னாலே 3வது ஒரு குறிப்பை பார்க்கிறோம். சகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை படிப்போம். சகரியா 2வது அதிகாரம் 7வது வசனத்தை படிப்போம். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள். சியோன் என்று சொன்னாலே உன்னை எந்த அடிமைத்தனமும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது, ஆனால் உலகத்துள்ள அடிமைத்தன ஆவி எல்லாம் உன்னோடு தான் போராடும். அல்லேலூயா. உன்னை அடிமைப்படுத்த முடியாது, நீ சியோனுக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆனால் உன்னை அடிமைப்படுத்துவதற்கு சாத்தான் போராடி கொண்டே இருப்பார். ஏதாவது ஒரு பலவீனமான ஒரு குறையை காட்டி உன்னை பயமுறுத்தி உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை அடிமைப்படுத்தி அவனுக்கு அடிமையாக்க ஒரு குறையுள்ள உள்ளத்தை கொடுத்து எப்போதும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்க சாத்தான் போராடுவான். ஆனால் எத்தனை போராட்டம் வந்தாலும் உன்னை அடிமைப்படுத்தவே முடியாது. எத்தனை பேர் கை தூக்கி அலையிலே சொல்லுங்க, ஏதன் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சியோனில் வாசமாயிருக்கிற ஆண்டுடைய பிள்ளையே, ஆண்டவனை விடுவிக்க சியோனில் வந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. எப்பேற்பட பலவீனமான பகுதிகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், பாதிப்புகள், உன் குறைகள் இருந்தாலும் நீ ஆண்டவரை துதிக்க ஆரம்பி, சியோனிலே உனக்கு ஒரு விடுதலை உண்டு என்பதை மறந்து விடாதே. அலேலூயா சொல்லுங்க, அலேலூயா. ஆண்டுடைய சித்தம் இல்லாம தலையில் ஒரு முடியாக உன்னை விட்டு கீழே விழவே முடியாது. அமேன். எத்தனை பேர் சதி, மோசம்,
எத்தனை பிணைப்புகள் ஆபத்துகள் உனக்கு ஓரமா தோண்டி குழி தோண்டினாலும் அவன் விழுவானே தவிர உன தொடவே முடியாது. நல்ல கைதுக்கு ஒரு அலையிலே சொல்லும், நீ சியோனில் வாசமாயிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, உனக்கு விடுதலை உண்டு. நம் அடிக்கடி பார்க்கிற எபேசியர் 6:12 நாலு விதமான கூட்டங்கள் உண்டு. சாத்தான் 4 விதங்களிலே நம்மோடு போராடுவான். எபேசியர் 6 எடுத்துக்கொள்ளுங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த மாம்சம் இருக்கிற வரையிலும் உனக்கு போராட்டம் உண்டு, இரத்தத்தோடு உனக்கு போராட்டம் உண்டு, ஆனால் அதை கடந்த ஒரு போராட்டம் உண்டு. வாசித்து பாருங்கள் எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு பரிசுத்தமான் சொல்கிறார், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள். ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தகப்பன் பிள்ளை என்ற பாசம், மணவாளன் மணவாட்டி என்ற பாசம் உண்டு. சாத்தானுக்கு தெரியும், ஆனால் இதை தகர்க்க சாத்தான் என்னென்ன தந்திரங்களை உருவாக்க முடியுமோ உருவாக்குவார். ஆனால் கர்த்தரை நீ சார்ந்திருந்தால் தகர்த்து போடுவார். நல்ல சொல்லுங்கள் அல்லேலூயா. எபேசியர் 6:12 அதிகாரங்கள், நீங்களும் நானும் மனிதனுடைய அதிகாரமோ சாத்தானுடைய அதிகாரம் பெற்றவர்கள் அல்ல, தேவனுடைய அதிகாரம் பெற்றவர்கள். ஆனால் சாத்தான் முழு அதிகாரத்தோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார வல்லமைகள் உன்னோடு போராடும். ஆனால் சாத்தானை நசுக்க கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கைதுக்கு ஒரு அலையிலே சொல்ல போகுது. அந்தகார ஆவிகள் உலகில் செயல்பட இருளின் வல்லமைகள், அது ஊரில் இருக்குமா, பட்டணங்கள் இருக்குமா, தெருக்கள் இருக்குமா, உன் வேலை செய்கிற இடத்தில் இருக்குமா, ஆனால் அது சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிய வேண்டும், உன்னதமான தேவனுடைய ஆவி என்னை சூழ்ந்திருக்கிறபடியால் நான் சாத்தானை வெற்றி பெற, சாத்தானை நான் தோற்கடிப்பேன். அல்லேலூயா. நான் வெற்றி பெறுவேன். ஒரு காலம் அந்தகாரத்தினுடைய ஆவிகள் எங்கே சுற்றி வந்தாலும், வேலையிலே, வீட்டிலே, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே, தனிமையிலே, எவ்வளோ தந்திரமாக நுணுக்கமாக வந்து போராடினாலும் அதை புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பாதுகாப்பை தரப்போகிறார். அல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல் வரும்போதும் பரிசுத்த ஆவியானவர் என கொடியேற்றுவார். கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சிகளை கவனித்த உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, பல்லவத்தின் பிதாவே, சியோன் மலை நிகழ்ச்சிகளை கவனித்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அவருடைய குடும்ப ஜீவியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும்படி கிருபை செய்யும். அவர் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டி நின்று கொண்டிருக்கின்றார்களோ அந்த காரியங்களெல்லாம் நிறைவேற்றும். மன விருப்பத்தின்படி தந்தருளி வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுவேராக. ஒரு ஜெயத்தை கட்டளையிடும், ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கத்தரி வசனத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசி கால சியோன் சபையின் மந்த்லி மேகசின் சியோன் மலை நாங்கள் வெளியிடுகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியம் மட்டுமல்ல, நாங்கள் பாடல் ஊழியங்கள், சியோன் கீதங்கள் புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, நாங்கள் பல டிவிடிகளையும் வெளியிட்டிருக்கிறோம். புத்தக ஊழியங்களில் நாங்கள் சண்டே ஸ்கூல் கறிக்கிறோம். எல்கேஜியிலிருந்து 12 வரை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அது தவிர்த்து பல புத்தகங்களையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு நீங்கள் ஜெபிக்க விரும்பினால், தொடர்ந்து இதை குறித்து இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் தேவை என்று நீங்கள் விரும்பினால், எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 0444251 5799. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.